அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 5/7/2022 சஷ்டி திதி இரவு 7:29 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் காலை 10:30 வரை, அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் காலை 10:30 வரை, அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8:00 to 9:00 வரை, நண்பகல் 12:00 to 1:00 வரை மற்றும் இரவு 7:00 to 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம், சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் குரு பகவான், மேஷத்தில் செவ்வாயும் ராகுவும், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியனும் புதனும். இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? இசை நடனம் பயில, வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, அதிகாரிகளை சந்திக்க, வங்கிக் கடன் பெற, கழனி காடுகளை சீர்திருத்தம் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கையல்ல, வாழ்க்கையை அழகாக அமைத்து கொள்வதே அழகாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எது உங்களுக்கு கிடைச்சாலும் அதை ரொம்ப நல்லதாக மாற்றிப்பீங்க. அதே மாதிரி நல்லவர்களோட நீங்கள் பழகுவீங்க. குறுக்க நெடுக அல்லாதவர்கள் வந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க. அதனால தாங்க எங்கே போனாலும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 2 நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த 2 நட்சத்திரமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் தனாதிபதி சுக்கிரன் அருமையாக உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துல சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமாக ஒரு திருப்தி இருக்கும். பரவாயில்ல, அவங்க எதிர்பார்த்த காலேஜில் சீட்டு கிடச்சிது, இடம் கிடச்சிது, அந்த மாதிரியான ஒரு திருப்தி இன்னைக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம், தகையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் நல்ல இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறாரு, ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சுப செலவுகள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் இன்னைக்கு போயிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் இன்னைக்கு நீங்க நல்ல விதத்துல நிறைவேற்றுவீங்க. ரொம்ப வருஷமாகுது இந்த கோவிலுக்கு வந்து நானும் நினைக்காத நாள் இல்லை. இன்னைக்கு தான் இறைவன் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காரு, அந்த கொடுப்பனையும் இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷ மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். சனி பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சிருக்குது. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானமும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அலுவலகத்தில் ஏதாவது நாம் புதுசாக பண்ணி மற்றவங்களை கவர்ந்து இழுக்கணுங்கிறதுக்காக சில புது விஷயங்களை நீங்களே முன்னேற்பாடுடன் செய்து முடித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரங்களே, இயலும் என்று நினைத்து விட்டால் இயலாதது ஏதும் இல்லை. ஆமாங்க, நம்மால் அந்த வேலையை முடிக்க முடியும். நாம் அதற்காக தான் பிறந்திருக்கிறோம். நம்மால் முடிக்க முடியலன்னா வேற யாரால் முடிக்க முடியும் அப்படின்னு எப்பொழுதும் மார்திட்டி கொண்டு, எவ்வளோ பெரிய சவாலான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நம்மால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு இடைவிடாது போராடி கடின உழைப்பால் முடித்து காட்டக்கூடிய வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம பேசாமல் போனவங்கள்லாம் இப்போ வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் முகத்தில் ஒரு அழகு அதிகமாகுங்க. சோம்பல் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக பல முக்கிய வேலைகளை நீங்கள் சிறப்பாக இன்னைக்கு செய்து முடித்து காட்டுவீங்க. எதையும் தள்ளி போடக்கூடாது. சுட சுட சூடாக எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி எந்த ஒரு வேலை வந்தாலும் அந்த வேலையை சுட சுட சூடாக முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல நீங்கள் இன்றைக்கி ஆர்வம் காட்டுவீங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. கூட பிறந்தவங்களுக்கு சில உதவிகள்லாம் நீங்கள் செய்து கொடுப்பீங்க. நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை இன்றைக்கி குடும்பத்தில் நிறைவேற்றி காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ரெண்டு சுபகிரகங்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பேங்க் லோனு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அறகுறையாக நின்று போயிருக்கிற வீடு கட்டுற வேலையை மறுபடியும் நீங்கள் தொடங்கிறதுக்கான சூழ்நிலைகள் கூடி வந்திருக்குதுங்க. அதே மாதிரி மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்க முயற்சி செய்யலாம். அதுவும் கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் துணி உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி இன்னைக்கு உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு தனி மரியாதையே கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு முன் கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா ரெண்டு பேரை கண்டுக்காதீங்க. ஒன்று நமக்கு பிடிக்காதவங்க, ரெண்டு நம்மை பிடிக்காதவங்க. ஆமாங்க, இந்த ரெண்டு பேரும் கண்டுக்காமல் நாம் இருந்துட்டோம்னா எல்லா வகையிலுமே நாம் ஜெயிக்கலாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய கடமையை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. ஆதரவு குரல் வந்தாலும் சரி, எதிர்ப்பு குரல் வந்தாலும் சரி, எந்த குரல் வந்தாலும் நமக்கென்ன, நமக்குன்னு உள்ள உரிமை குரல் இருக்கு இல்லைங்களா, அதை நாம் எங்கேயுமே எழுப்பி கொண்டே இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சந்திரனுடைய போக்கு சாதகமாக இருக்கிறதுனால சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. லைஃப்பில் செட்டில் ஆகணும். இப்படியே சுற்றிட்டு இருந்தோம்னா சரியாக வராது. அட்ரஸ்ஸு மாறிட்டே இருக்குது. ஆதார் கார்டும் அடிக்கடி மாறிட்டே இருக்குது. நிரந்தரமாக ஏதாவது முகவரியில் நாம் தங்கணும். அதுக்கு ஒரு சொத்தை நாம் வாங்கணும். அதை வாங்கி நாம் உருவாக்கணும். நமக்குன்னு ஒரு வீடு வேணும். இப்படியெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தீவிரமாக யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. நாம் கொடுக்குற அறிவுரையெல்லாம் கேட்டு ஆலோசனையெல்லாம் கேட்டு யார் யாரோ எங்கெங்கேயோ வாழ்க்கையில் முன்னேறி எப்படி எப்படியோ போயிட்டாங்க. ஆனாலும் நாம் இப்படியே இருந்துகிட்ருக்கிறோமே ஆரம்ப பள்ளி ஆசிரியர் போலவேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆவேசப்படுறது எல்லாமே உண்டுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் இப்போ ஆட்சியாக வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொந்த ஊர்லேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய சொந்த பந்தங்கள்லாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. சுக்கிரனும் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி. அதனால தான் பூர்வ புண்ணியம் பூர்வீகம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. பூர்வீக சொத்து ரொம்ப முக்கியம். நம்ம முன்னோர்கள் இருந்த இடம், நாம் பிறந்து வளர்ந்த இடம், நாம் இருந்த இடம், இதெல்லாம் கூட நீங்கள் அதிகமாக யோசித்து அங்கே நம்முடைய நிலைப்பாட்டை வந்து நாம் வந்து உயர்வுபடுத்திக்கணும், அங்கே நாம் நிற்கணும் அப்படிலாம் நினைப்பீங்க.
குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோக ஸ்தானாதிபதியும் வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். அதனால் அலுவலகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை அதிகரிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அலைச்சலெல்லாம் கொஞ்சம் இருக்கும். சின்ன சின்ன வாகன பழுதுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறத்துக்கான சூழல்கள் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரங்களே, கவலைப்படுவதில் உங்களுடைய ஆற்றலை வீணடிக்க வேண்டாம். நம்பிக்கை வைப்பதில் உங்களுடைய ஆற்றலை திருப்பி காட்டுங்கள், திருப்பி செலுத்துங்கள். ஆமாங்க, சிலர்லாம் உட்கார்ந்துக்கிட்டே கவலைப்படுவாங்க, நின்றுக்கிட்டு கவலைப்படுவாங்க, பல நேரங்களில் புலம்பிக்கிட்டே கவலைப்பட்டுருப்பாங்க, ஆஃபீஸ் போகாமலும் லீவு போட்டுட்டு கவலைப்படுவாங்க, எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்கள்லாம் இருக்காங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஆனது ஆயிடுச்சு, ஆக வேண்டியது என்ன, அதற்காக நாம் என்ன முடிவு எடுக்கலாம், ராஜதந்திரமாக இருந்து என்ன மாதிரி செயல்படுத்தலாம், வீழ்த்தினவங்களை வீழ்த்துறதுக்கு வெற்றிக்கான வழி ஏதாவது இருக்குதா அப்படின்னு எப்பொழுதும் வீராவேசமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சாதகமான வீடுகளில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியம் மனசுக்குள்ளார இருக்கும். உங்களுடைய எடுப்பான பேச்சு, இங்கிதமான பேச்சு எதிராளியையும் கவரக்கூடியதாக இருக்கும். பணம் கொடுத்து ஏமாந்தமே, ஏமாந்துட்டமே, எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தை ஒரு பக்கம் சனி பகவான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனாலும் பரவாயில்ல, நம்மால் சமாளிச்சிட முடியும், இதையும் கடந்து நம்மால் வந்துட முடியுங்கிற தன்னம்பிக்கையை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ராசிக்கு 12 இடத்துல சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு போய் வருவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவில்களுக்கு போய் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நல்ல விதத்தில் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளோடு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த அந்த வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும், பரபரப்பாக இருப்பீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக இன்னைக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குதுங்க. லாபஸ்தானாதிபதி லாபத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு, பழைய பாக்கிகள்லாம் வசூலாகிறது. அதே மாதிரி வர்த்தகர்கள் சங்கத்தில், வியாபாரிகள் சங்கத்தில் ஏதாவது புது பொறுப்பு கிடைக்கிறது, அந்த மாதிரியான சூழ்நிலை எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பலவிதமான சில டெக்னிக்ஸ், சில ராஜதந்திரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்க கோவப்படாமல் இருக்கணும், வீண் செலவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, புகழ்ச்சியில் வாழ்பவனுக்கே பிறர் துணை தேவை, ஆனால் முயற்சியில் வாழ்பவருக்கு தன்னம்பிக்கையே துணை. ஆமாங்க, அடுத்தவங்க ஏதாவது அளவுக்கு அதிகமாக உங்களை புகழ்ந்தாலே நீங்கள் கொஞ்சம் உஷாராயிடுவீங்க. இவங்க ஏன் இது இப்படி ஒரேடியாக நம்மளை தூக்கி பேசுகிறாங்க, இதுக்குள்ளார ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு உஷாராக இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க நிழலில் நாம் வாழக்கூடாது, நம்மோட உழைப்பில் நம்மோட பிழைப்பு இருக்கணும் அப்படின்னு எப்பொழுதும் கடின உழைப்பால் முன்னேறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரத்தில் 10:30 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு 10:30 பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் தான் 10:30 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும்.
குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிவட்டாரத்தில் ஒரு சிலர் உங்களை வந்து கொம்பு சீவி உங்களை வந்து ஓட விட்டு பார்ப்பாங்க, அல்லது உங்கள் வாயிலேருந்து என்ன வருது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் கோபப்படாமல் ஆவேசப்படாமல் கொஞ்சம் யதார்த்தமாக பேசிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. குடும்பத்தினை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் சின்ன சின்னதாக ஒரு சலசலப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஈகோ வராமல் கொஞ்சம் பார்த்துங்க. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ போய் பேசிட்டு உட்கார்ந்துருக்கிறது சரி வராதுங்க. அதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம்னு அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்குது. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மேலதிகாரிகளும் சொல்லுவாங்க, கூட வேலை பார்க்குறவங்களும் என்ன இப்படி இந்த வேலையை முடிச்சிருக்கீங்க, ஆனால் அதை வந்து அப்படி பண்ணணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் எப்படி முடிச்சிங்களோ அது மாதிரி தான் முடிக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதையே கொஞ்சம் புரட்டி போட்டு அது மாதிரி ஏதாவது பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரி திடீர்னு பாச மழை பொழியிறவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் மாலை 5 மணி வரைக்கும் இருக்க போகிறாரு. அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, காமத்தை விட பெரிய நோய் இல்லை, அறியாமையை விட பெரிய எதிரி இல்லை, கோபத்தை விட பெரிய நெருப்பு இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க 4 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாக இருப்பீங்க. அறியாமை எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்கிறத விட மேற்கொண்டு நாம் தெரிஞ்சுப்போம், வாழ்க்கையில் கற்றுப்போம், படிச்சுப்போம், புத்தகத்தை மட்டும் இல்லை வாழ்க்கையை படிச்சுப்போம், மற்றவங்க எப்படி, அவங்க மனநிலை எப்படி, குணநிலை எப்படி அப்படிங்கிறதையும் நாம் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி கோபத்தை ஒரு எல்லை தாண்டி காட்டாமல் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார உட்கார வச்சு கோபத்தை அரசாட்சி செய்யக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி சுக்கரனும் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. ஆனாலும் மாலை 5 மணியிலிருந்து உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து நுழைய போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மாலை 5 மணி முதல் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். திடீர்னு செலவுகளும் ஒரு பக்கம் இருக்கும். சின்ன சின்னதாக திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியும். பணவரவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விலை உயர்ந்த பொருட்கள் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால பழைய பிரச்சனைகள், பழைய சிக்கல்கள், பழைய கடன் பிரச்சனைகள் இதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் வர்றதுக்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. பிள்ளைங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகி பிள்ளைகளும் ரொம்ப ஆர்வமாக ஆசையாக பேசுவாங்க. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க, லாபமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் வந்து உத்திரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மாலை 5 மணி முதல் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டாலும் கொஞ்சம் தடைகள் வந்து நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, பொறுமையை விட மேலான தவம் இல்லை,
மன்னித்தலை விட மிகப்பெரிய ஆயுதம் ஏதுமில்லை. ஆமாங்க, எப்பொழுதுமே எதிராளியை மன்னிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. மன்னிக்கிறது மூலமாக வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, ஒரு மன நிறைவு இருக்குங்களா, அதை வந்து அடிக்கடி அனுபவிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அதே மாதிரி எங்கும் எப்பொழுதும் பொறுமையாக இருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. யோகம் தவம் இதெல்லாம் எதுக்காக இருக்காங்க, பொறுமை வரணும், ஒரு நிதானம் இருக்கணும், அதுங்கிறதுக்காக தாங்க நம்ம வந்து யோகா தியானமெல்லாம் செய்கிறது. பொதுவாகவே நீங்கள் பொறுமையாக இருந்து எல்லா விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சந்திரனும் இன்றைக்கி சாதகமாகத்தான் இருக்கிறாரு. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் நிழல் கிரகங்கள் உங்கள் ராசியை வந்து கைப்பற்றிட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு சந்தேகம், ஏதாவது சின்ன சின்ன கோபங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பழசெல்லாம் யோசிச்சு உட்கார்ந்துருக்காதீங்க. இதுக்கு இவ்வளோ செலவாச்சு, அதுக்கு அவ்வளோவாச்சு, அந்த செலவெல்லாம் இல்லாமல் அந்த பணமெல்லாம் இன்றைக்கி கைக்கு இருந்தால் கூட எவ்வளவோ மிச்சம் மீதி சேமிப்பு நம்ம கையில் இருந்திருக்கும், இப்படி நாம் ஊதாரித்தனமாக செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி வருந்தாதீங்க. போகும் காலம் வந்தால் போகும், ஆகும் காலம் வந்தால் ஆகும். உங்களுக்கு வரவேண்டிய நேரம் வந்தாச்சுன்னா எங்கிருந்தாவது உங்களுக்கு செல்வம் வரும், செல்வாக்கு வரும், பதவி வரும். அப்படி இருக்கிறதுனால போனதை நினச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஏதாவது வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க. குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் நீங்கள் திணறிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் பாக்யாதிபதி புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் பணவரவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி நல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த அந்த சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் உத்தியோகத்திலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் ஏமாற்றங்களும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, வாழ்க்கை என்பது ஏணியை போன்றது. நாம் பயன்படுத்துவதை பொறுத்து நம்மை அது ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். ஆமாங்க, அதனால தாங்க சின்ன துரும்பு மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி ஏறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. கடின உழைப்பாலும் தொடர் முயற்சியாலும் முன்னேறிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. பல நேரங்களில் வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் தாங்களே சில வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு அதற்கு தகுந்தாற்போல முன்னேறி செல்பவர்களும் நீங்கள் தாங்க. இத்தனை சிறப்புகள் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய சாரத்திலேயும் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். தள்ளி போட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளை சந்திக்கிறது, அதாவது வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் வாங்கிறது, பேங்க் லோனுக்கு முயற்சி செய்கிறது, உயரதிகாரிகளை சந்திச்சுக்க பார்க்கறது, அதெல்லாமே இன்னைக்கு பரபரப்பாக நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி இன்னைக்கு சுறுசுறுப்பாக இருந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க, பொறுப்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியும். ஏற்கனவே இருக்கிற கோர்ட்டு கேஸு இது மாதிரி விஷயங்கள்லாம் சாதகமாக முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமும் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் சின்ன சின்ன சேமிப்புகளுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி, தனி மாடல் சிலதெல்லாம் உருவாக்கி
உத்தியோகத்தில் மற்றவங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு சில விஷயங்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சின்னதாக அலைச்சல் செலவினங்கள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நினைக்க முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, உழைப்பு, திறமை, துணிச்சல் என எவ்வளவு இருந்தாலும் அதைவிட மிக மிக முக்கியம் அவமானங்களையும் தோல்விகளையும் தாங்கி கொள்ளக்கூடிய மனம். ஆமாங்க, ஒரு சிலர்லாம் நம்மளை அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, ஆனால் அவங்க நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, மரியாதை குறைவாக நம்மளை நடத்திட்டாங்க அப்படின்னு அப்படியே அந்த இடத்துலையே உடஞ்சி போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாதுங்க. திட்டத்திட்ட திண்டுக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. என்ன தான் எதிரிங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு குறை சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும், ஆனால் இவங்களை தாண்டி நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு இன்றைக்கும் ஒரு மன உறுதியோடு நீங்கள் உழைச்சிட்டு இருக்க பாருங்கள். அதுதாங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சந்திரனும் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறாரு. காலையில் 10:30 பிறகு உங்கள் ராசிக்கு 10வது வீட்டுக்கே வராரு. அப்படி இருக்கிறதுனால தொழில் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப சூடு பிடிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் புது முயற்சிகள் இன்றைக்கி பலிதமாக வாய்ப்பு இருக்குது. புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் எல்லாமே செய்யலாங்க. 4 இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 10 இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் வரவேண்டிய சம்பள பாக்கித்தொகை, நிலுவத்தொகை அதெல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகாரிகளிடம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம், அது கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணியம் எப்பயுமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பதவி பூர்வ புண்ணியானாம். ஆமாம், அப்படிப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சின்னதாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும், மனசுக்குள்ளார ஒரு திருப்தி இன்றைக்கி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளால் இன்றைய தினம் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் உண்டு. அவங்க எதிர்பார்த்தபடி, அவங்க எதிர்பார்த்த காலேஜில், கல்வி நிறுவனத்தில், கல்வி பிரிவில் அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நேற்று கொஞ்சம் போராட்டமாக இருந்தது, ஆனால் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களே, யாருடனும் வாதிடாதே. ஏனென்றால் இந்த உலகில் யாருமே தோற்று போக விரும்புவதில்லை. ஆமாங்க, எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இந்த விவாதம், வாதம், அதெல்லாம் அவங்கவுங்க விஷயங்களை அவங்கவுங்க மனசுக்குள்ளாரே பேசிக்கிட்டு அவங்கவுங்க நேர்மையாக இருந்துக்க வேண்டியதானேன்னு சில நேரங்களில் நீங்கள் மௌனமாக இருந்து பல காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. இன்றைய நாள் கொஞ்சம் பரவாயில்லைங்க. கடந்த 2 நாட்களாகவே கொஞ்சம் அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் காலை 10:30 வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால காலையில் 10:30 வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மாலையிலிருந்து ஓரளவு பரவாயில்ல, ஏதோ மனசுக்குள்ளார இருந்து வந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, மனசுக்குள்ளார இருந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு மாலையிலிருந்து நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி ஒரு 4-5 வருஷமாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரை எதேச்சியாக இன்றைக்கி நீங்கள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உறவினர்களோடு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அப்போ நீங்கள் அது மாதிரி சொல்லவே இல்லையா? நீங்கள் அது மாதிரி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் உங்கள் மேலே ரொம்ப வருத்தமாக இருந்தேன். இன்றைக்கி தாங்க தெரிய வந்தது. நேருக்கு நேராக பார்த்து பேசும்போது தாங்க சில உண்மைகள்லாம் தெரிய வருது.
அப்படின்னு சில சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும். உங்கள் நண்பரும் அது மாதிரி இன்னைக்கு பேசுவாருங்க. ஏழரை சனி தானே, ஏதாவது சிலர்லாம் வந்து கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொல்லாததை சொன்ன மாதிரி, நீங்கள் செய்யாததை செஞ்ச மாதிரி ஏதாவது வீண் பழி சுமத்துவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்கவுங்க எது வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யட்டும். நாம் எதிரையும் நாம் தலையிடக்கூடாது. நம்ம வேலை என்னவோ அதை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினம் நீங்கள் வருவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமார் தாங்க, சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க காலையில் 10:30 வரைக்கும் தாங்க நிதானமாக இருக்கணும், அதுக்கு பிறகு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, வாழ்க்கைக்காக போராடுகிறோம், போராட்டத்தில் வாழ்கிறோம். ஆமாங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பூந்தோட்டமெல்லாம் கிடையாதுங்க, அது ஒரு போராட்டக்களமாகத்தாங்க இருக்குது. நாம் சும்மா இருந்தாலும் நம்மளை சீண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்களே, நாம் அமைதியாக இருக்கலான்னு பார்த்தாலும் நம்மளை கோபப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே, நாம் ஏமாறக்கூடாது அடுத்தவங்க பணம் எதுக்குன்னு நாம் நினச்சிட்டு இருந்தாலும் கூட நம்மளை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிச்சு கொண்டே இருப்பீங்க. உலகமே மாறிக்கிட்டு வருது, அதில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்கணுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினம் நீங்கள் வருவீங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு தொடங்கி இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நட்சத்திரப்படி இன்னைக்கு சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:30 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் காலை 10:30 பிறகு எல்லா வகையிலுமே வெற்றியை சந்திப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் காலை 10:30 சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. அப்படி இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. வீண் விவாதங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள், பணம் கொடுத்த இடத்துல சில ஏமாற்றங்கள், இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எதிலும் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் ரோடு கிராஸ் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருக்கிறதும் நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு பரவாயில்ல, எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. எதிர்பார்த்த சில விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் வியாபார விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டுறாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களெல்லாம் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, வேண்டாம் என தூக்கி எறிந்த மாங்கொட்டை கூட மரமாகும் பொழுது உன்னை வேண்டாம் என தூக்கி எறிந்தவர்களை நினைத்து வீணாகி விடாதே. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள், உங்களை யார் அசிங்கப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ உங்களை வேணான்னு தூக்கி எறிஞ்சி புறக்கணித்தார்களோ அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும், அவங்க முன்னால் நாம் ஜெயிச்சு காட்டணும், அவங்களே வாங்க வாங்க அப்படின்னு வரவேற்கிற அளவுக்கு நாம் வசதி வாய்ப்போடு இருந்து காட்டணும். இந்த மாதிரி வைராக்கியத்திற்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் நல்லது செய்கிறாரா அல்லது கெட்டது பண்ணுறாரா உங்களுக்கே சில நேரங்களில் தெரிய மாட்டேங்குதுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிடுறீங்க. அதுக்கு பேர் தாங்க ஜென்மகுரு. ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போல்லாம் கொஞ்சம் காரசாரமாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க. சாப்பாட்டில் கூட இப்போ கொஞ்சம் நீங்கள் காரத்தெல்லாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி சொத்து விஷயங்கள் இன்னைக்கு நீங்கள் பேசலாம். ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலான்னு பார்க்குறேன், ஆனால் விலை சரியாக படிய மாட்டேங்குது, ஒன்றும் குதிர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க.
ஆனால் இன்னைக்கு சிலதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் வாங்க வேண்டிய இடம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே போல் தைரியஸ்தானத்திலேயே தைரியஸ்தானாதிபதி சுக்கரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லாம் சரிதாங்க. 12 இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க. எங்கே போய் என்னங்க வாங்கிறது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் நினைக்கிறது உண்டுங்க. இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே நேரத்தில் போட்டிகள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதி பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் நெளிவு சுழிவெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அவ்வளோதான், அது மாதிரி நடந்துக்கிட்டால் போதும், எல்லார் மனசையும் நம்ம இடம் பிடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடைசி 5 அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்ததே, அப்போ யார் பார்த்துக்கிட்டா? ராப்பகலாக பார்த்துக்கிட்டது நான் தானே. அவங்கள எத்தனை முறை நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கேன். நட்ட நடு ராத்திரியில் கூட அவங்களுக்கு உடம்பு முடியாதப்பெல்லாம் நான் தானே தனியாக இருந்து கஷ்டப்பட்டு அவங்கள காப்பாற்றினேன். அதே மாதிரி அப்பாவுக்கு உடம்பு முடியாதப்போ நான் தானே ஓடி வந்து எல்லா வேலையும் கவனிச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கிறதுனால அந்த சொத்து எனக்கு தான் சேரும், உனக்கு எப்படி அது சேரும்? மனசாட்சியோட எதையும் கேளு. கஷ்டப்பட்டவங்க யாரோ அவங்களுக்கு தானே அந்த சொத்தை வந்து கொடுத்தாகணும், உனக்கு எப்படி அந்த மாதிரி சொத்து சேரும் அப்படின்னு அண்ணன் தம்பிக்குள்ளார, அக்கா தங்கக்குள்ளார சண்டை சச்சரவு, சொத்து பிரச்சனை, பாகப்பிரிவினை, பங்காளி பிரச்சனை, அடிதடி கலாட்டான்னு நிறைய குடும்பங்களை நாம் பார்த்துருக்கோங்க. ஒரு சிலர் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா சடங்கே வந்து நீ வந்து இதை பேசி முடி, அப்புறமா தான் இந்த சடங்கெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சடங்கையே வந்து நிறுத்தக்கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் இருக்குதுங்க. இதே மாதிரி அண்ணன் தம்பிங்க ஒத்துமை இல்லாமல் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தாயா பிள்ளையாக இருந்துக்கிட்டு ஆனால் சொத்துன்னு வரும்பொழுது எதிரியாக மாறிக்கிட்டு எதிரிக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு அவல நிலையெல்லாம் நாம் அங்கங்கே அப்பப்போ பார்க்குறோங்க. இந்த மாதிரியான அண்ணன் தம்பிக்குள்ளார இருக்கக்கூடிய பகை, சண்டை, சச்சரவு இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய கோவில் ஒரு அற்புதமான கோவில் இருக்குதுங்க. இன்றைய தினம் சஷ்டி திதியாகவும் இருக்கிறதுனால இந்த அற்புதமான முருகப்பெருமானை நாம் வணங்கினோம்னா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இந்த முருகப்பெருமானுடைய பேரே வந்து ஸ்ரீ வழிவிடும் முருகன் ஆலயம். ஆமாங்க, இந்த வழிவிடக்கூடிய முருகன், அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் என்ன நினைப்போம், இதிலேருந்து அதாவது தீர்றதுக்கு, இதிலேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா? எப்படி ஒரு ஊருக்கு போகிறதுக்கோ ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கோ நாம் வழி தேடுறோமோ அதே மாதிரி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு, சிக்கல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நாம் வழி தேடிக்கொண்டே இருப்போம். நம்ம வாழ்க்கைக்கே வழிகாட்டக்கூடிய தெய்வமாக ஸ்ரீ வழிவிடும் முருகன் இருக்கிறாருங்க. அந்த முருகப்பெருமான் ராமநாதபுரம் அங்கே தாங்க அருள்பாலித்து கொண்டிருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய முருகர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருப்பார். விநாயகரும் முருகரும் கருவறையில் ரெண்டு பேருமே இணைஞ்சு கருவறையில் ஒன்றாக காட்சி கொடுக்குறாங்க, அருள்பாலிக்கிறாங்க. இந்த அரிய கோலத்தை நாம் ரொம்ப அரிதாகத்தாங்க பார்க்க முடியும். அதனால தான் அதாவது விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் சேர்ந்து ஒன்றா கருவறையில் நமக்கு ஆசீர்வாதம் தராங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அண்ணன் தம்பி பிரிஞ்சு கிடக்கிறவங்கள்லாம் ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்துக்காக அடிச்சுக்கிறவங்க, காருக்காக அடிச்சுக்கிறவங்க, அதேமாதிரி வீடுக்காக அடிச்சுக்கிறவங்க இவங்கள்லாம் இங்கே வரக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் விநாயகரோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த அருட்கோலத்தை பார்த்தாலே சொத்து என்ன சொத்து அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை, சொந்தந்தான் முக்கியம், பாசந்தான் முக்கியம், கூட பிறந்தவன் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு பாசமான மனநிலை இங்கே உருவாகுங்க. இங்கே பல ஆண்டுகளுக்கு முன்பாக போதி மரம் இருந்திருக்குங்க. அந்த மரத்தடியில் முருகப்பெருமானுடைய வேல் நடப்பட்டு வேல்
வேல் வழிபாடு தாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நடந்திருக்குங்க. நீதிமன்றத்திற்கு அருகில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதனால தான் வந்து வேல் வழியாக பக்தர்கள்லாம் அப்படியே போவாங்க. தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரணும், ஏன்னா அப்பா முருகா நான் நிரபராதிப்பா, நான் அவருக்கு அவ்வளோ ரூபா கொடுத்ததெல்லாம் உண்மை, ஆனால் அவர் எதுவுமே வாங்கலைன்னு சொல்லிட்டு அவரை அடித்து பேசுகிறாரு, நீ தான்ப்பா எப்படியாவது நீதிபதி மனசுக்குள்ளார புகுந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கித்தரணும், அல்லது அநியாயமாக போய் சொல்கிற அவருடைய மனசை கொஞ்சம் மாற்றி என்னோட பணத்தை எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுப்பா, கஷ்டப்பட்டு வாயை கட்டி வைத்த கட்டியெல்லாம் நான் சம்பாரித்த காசுப்பா, அது புள்ள மக்கள்லாம் இருக்குது அதெல்லாம் காப்பாற்றணும், அந்த பணம் வந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இப்படியெல்லாம் வேல் முருகனிடம் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடன் தனக்கு ஒரு வழி காட்டுப்பா அப்படின்னு பக்த கோடிகள் கதறி கதறி இந்த முருகப்பெருமானுக்கு வழிவிடும் முருகன் அப்படிங்கிற பேரே வந்துருச்சுங்க. இங்கே எந்த கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் இங்கே வந்து வேண்டிகிட்டு போகிறவங்களுக்கு நியாயமானவங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்குது. ஒரு சிலர்லாம் வக்கீலுக்கெல்லாம் ஃபீஸு தர்ற அளவுக்கு நமக்கு வசதி கிடையாதுங்க, ஏதோ முருகன்கிட்ட வந்தங்க கண்ணீர் விட்டு அழுதங்க, அவர் பார்த்து ஏதாவது வாங்கி கொடுத்தாருன்னா நல்லதுங்க அப்படின்னு கதறக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க. அப்போ தங்களுக்கு ஏதேனும் ஒரு அநியாயம் அக்கிரமம் அதர்மம் நடந்து விட்டால் அதுக்கு வழிகாட்டியாக எல்லாம் முருகன் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கை கூப்பி வணங்கி வழிவிடுப்பா ஏதாவது வழிகாட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மக்கள் வந்து ஓடி வந்து வணங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி சாயாமரம், சனி பகவானுடைய தாயார் வந்து சாயாதேவி, அந்த சாயாமரமும் இங்கே இருக்குதுங்க. பாவங்களை சுத்தம் செய்யக்கூடிய மரமாக பக்த கோடியில் அந்த மரத்தையும் வணங்கி கொண்டு இருக்காங்க. வழக்கம் போல் பங்குனி உத்திரம், தைப்பூசம், திருக்கார்த்திகை இது மாதிரி பல விசேஷ நாட்கள்லாம் இங்கே வந்து விசேஷமாக கொண்டாடப்படுகிறதுங்க. அப்படிப்பட்ட அருட்கோவில் அதாவது ராமநாதபுரத்திலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ வழிவிடும் முருகனை சென்று வணங்குவோம். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, பல பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சஷ்டி திதியாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ சண்முக கடவுளின் பேராற்றலும் அருளாற்றலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம்.